ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்இஸ் ஆர்பி போலீஸ் ஃபைனல் கட் ஆஃப்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கும் காவல்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்கொஸ்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களோட நண்பர்களோ யாராவது வந்து என்னோடய மார்க் இவ்வளோ ஓவரால் மார்க் இவ்வளோ எனக்கு வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க சரிங்களா ஸோ எவ்வளோ மார்க் வேணால் இருந்துட்டு போட்டோம் அவங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் சான்ஸ் இருக்குது ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணு இந்த மாதிரி சொல்லிக்கோங்க ஸோ கிடைக்காது சான்ஸ் இல்லை இந்த மாதிரி பேசி பழகாதீங்க இந்த எக்ஸாம் எழுதிட்டு ஃபைனல் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகிரியில் இருப்பாங்க எக்ஸாம் ஃபிசிக்கலெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க ஒரு மூணு கேட்டகிரியில் இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தோங்க செகண்ட் ஒன்று ரொம்ப அதிகமாக மார்க் எடுத்தோங்க தேர்ட் வந்து சென்டரில் இருக்கிறவங்க சரிங்களா ஸோ ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தவங்க அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எப்படியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்டையும் வந்து கேட்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அதிகமாக எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி அதிகமாக எடுத்தவங்க ஒரு எழுதுக்கு மேலே வந்து அவங்க எடுத்திருக்காங்க மார்க் ஓவரால் மார்க் வந்து எழுதுக்கு மேலே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்பவே தைரியமாக இருப்பாங்க ஃபைனல் கட் ஆஃப் நினச்சி அந்த ஒரு பட மாட்டாங்க நம்ம மார்க் தான் எழுதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக இருப்பாங்க கான்ஃபிடென்ட்டாக இந்த சென்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகுமோ ஆக மாட்டோமா கட் ஆஃப் எவ்வளோ வரும் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து வரும் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க என்னோட மார்க் இவ்வளோ எனக்கு வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி கிட்ட ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை கொடுங்க நெகட்டிவான எந்த ஒரு கமெண்ட்டையும் கொடுக்காதிங்க இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பரோட தம்பி ஒருத்தன் ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு தான் ஆகுதா அவருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டைம் தான் எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் எழுதிட்டு அதில் பாஸ் பண்ணிட்டா அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கு போனால் ஃபிசிக்கலையும் வந்து பாஸ் பண்ணிட்டா ஓவரால் மார்க் வந்து அறுபத்தி நாலு மார்க் வச்சிருக்காங்க சரிங்களா ஓவரால் மார்க் வந்து அறுபத்தி ஒரு மார்க் இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது எம்பிசி கேட்டகரி ஸோ ஃபஸ்ட்டு டைமு எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி அறுபத்தி நாலு மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அதுவே வந்து ஒரு நல்ல மார்க் தான் ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துருந்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக எல்லார்கிட்டையும் கேட்டுகிட்டே தான் இருப்பான் என்னோடய மார்க் இவ்வளோ எனக்கு வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா கிடைக்குமா கிடைக்காத அவனுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றத அவனோட ட்ரீம் ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருப்பான் நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஆளையே காணும் நேற்று ஈவினிங்லேருந்து ஆளே காணணும் அதுக்கப்புறம் தேடி தேடி நைட் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டோம் வந்தாங்க எங்கடா போனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவன் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே கேட்டுட்டேன் அறுபத்தி நாலு மார்க்குக்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதிகமாக வரும் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்று நீ வந்து பா செலக்ட் ஆகிருப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணான் சரிங்களா ஸோ பொதுவாக இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை உங்களோட நண்பர்கள் ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறாங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க ஒரு தைரியத்தை வந்து அவங்க கொடுங்க கண்டிப்பாக கிடைக்கும்டா சான்ஸ் இருக்குது விட்ரா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க மேபி செலக்ட் ஆகலை அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தைரியத்தை வந்து கொடுங்க விடுமச்சான் இந்த எக்ஸாம்ல என்னடா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் ஏஜ் இருக்கு இன்னும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசு தான் ஆகுது சரிங்களா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருக்கு எத்தனை எக்ஸாம் அதெல்லாம் எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இது ஒரு பிரச்சனையே கிடையாது அறுபத்தி நாலு மார்க்குன்றது ஒரு நல்ல மார்க் தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி யாராவது கேட்கும்போது தயவு செஞ்சு நெகட்டிவா எந்த ஒரு கமெண்ட் கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுங்க அதே மாதிரி ஒரு இருபத்தி ஆறு வயசுல இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆனாதான் செலக்ட் ஆக ஆன மாதிரி அடுத்த எக்ஸாம் வந்து அவரால் எழுத முடியாது அப்படின்னு அந்த பார்டரில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எதாவது ஃபீல் பண்ணாங்க ஏதாவது ஒரி பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் வந்து சொல்லுங்கள் சரி விடுங்க பார்த்துக்கலாம் கிடைக்கல அப்படின்னா பார்த்துக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது ஸோ இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகலையா குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படியே குரூப் ஃபோரில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க நல்லா தான் படிச்சிருக்கீங்க குரூப் ஃபோரில் எழுதுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க குரூப் ஃபோரும் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இதுக்கு படித்தது தான் அதுக்கும் வரப்போகுது சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுங்க தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காதிங்க நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லிடுதான் மன்னிச்சிருங்க நன்றி